வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வைட்டமின் ஏ எவ்வளவு முக்கியமான ஒரு வைட்டமின், அது குறைபாடு இருந்தால் உடலில் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஏற்படுகிறது, தோலில் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை தவிர்க்க வந்து என்னென்ன உணவு முறைகள் எடுக்க வேண்டும், அதற்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். ஸோ வைட்டமின் ஏ என்பது ஒரு ஃபேட் சாலியபிள் வைட்டமின், அதாவது கொழுப்பில் வந்து கரையக்கூடிய ஒரு வைட்டமின் சத்தாக காணப்படுகிறது. இந்த வைட்டமின் ஏ வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வைட்டமினாக காணப்படுகிறது. ஸோ எதற்காக இந்த வைட்டமின் ஏ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு உடல் வளர்ச்சிக்கும் மூளை வளர்ச்சிக்கும் தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் பெண்களுக்கு வந்து அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அதாவது குழந்தை பெறும் ஆரோக்கியம் வந்து நல்ல திகழணும் அப்படின்னு சொன்னால் இந்த வைட்டமின் ஏ தேவைப்படுகிறது. இது இல்லாமல் ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா, உங்கள் கண் பார்வை நன்கு அமைய இந்த வைட்டமின் ஏ தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க, தூக்கம் இல்லாமல் காணப்படுவீங்க. இதே போன்று பல வகையான சிம்டம்ஸ் வந்து இந்த வைட்டமின் ஏ குறைபாடால் காணப்படுகிறது. ஸோ கண்ணில் வந்து என்னென்ன மாற்றம் இந்த வைட்டமின் ஏ குறைபாடால் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கண் வந்து ரொம்ப ட்ரையாகி காணப்படும். நீங்கள் வந்து கண் எரியுது, ரொம்ப கண் காஞ்சு போயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு நிலைமையை வந்து இந்த வைட்டமின் ஏ குறைபாட்டில் காணலாம். இதை நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் விட்டீங்கன்னு சொன்னால், இந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்டான அந்த லேயர் வந்து புண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அந்த புண்ணையும் நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா அது அல்சர் ஆகி அது உங்களுக்கு பர்மனண்டாக கண்ணு தெரியாத வகையில் வந்து உங்களை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பைடாட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, கண்ணில் வந்து ஒரு மீன் சிதில் போன்ற ஒரு ஸ்பாட், ஒரு இடம் வந்து காணப்படுகிறது. இது வந்து உங்களுக்கு சிவியராக அதிகமான வைட்டமின் ஏ டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு ஏற்படும். இதையும் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க, உங்களுக்கு வந்து வைட்டமின் ஏ குறைபாடு வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சாயங்கால நேரத்தில் கண்ணு தெரியாமல் காணப்படும். ஏனென்றால் இரவு நேரத்தில் நம்ம பார்வையை வந்து கண்ணில் கோஆர்டினேட் பண்ணுறதே இந்த வைட்டமின் ஏ சத்துக்கள் தான், ரெட்டினால்னு சொல்லுவாங்க. இந்த ரெட்டினால்ஸ் வந்து நிறைய வகையான ரெட்டினால்ஸ் காணப்படுது. இந்த ரெட்டினால்ஸ் தான் வந்து நைட்டு வந்து நம்ம கண் பார்வை தெரியறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சத்து. இந்த சத்தை வந்து வைட்டமின் ஏ தான் கொடுக்குது. இந்த வைட்டமின் ஏ இல்லாட்டி உங்களுக்கு ஈவினிங் டைமில் கண் வந்து ஒழுங்காக தெரியாது. தமிழில் மாலை கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விட்டமின் ஏ குறைபாடால் தான் அதிகமாக காணப்படுது. ஸோ இந்த அளவுக்கு கண் பார்வையில் ஒரு முக்கியமான ஒரு விட்டமின் தான் இந்த வைட்டமின் ஏ. ஸோ தோலில் வந்து என்ன மாற்றம் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தோலில் வந்து உங்களுக்கு முட்டிகளிலும் சரி, கை முட்டிகள், கால் முட்டிகள், அது மட்டும் இல்லாமல் உட்கார இடங்கள், இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பொறி பொறியாக காணப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த வைட்டமின் ஏ குறைபாடில் பார்க்குறோம். ஆங்கிலத்தில் ஃப்ரைனோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரைனோடர்மா வந்து முக்கியமாக வைட்டமின் ஏ குறைபாட்டில் காணப்படுது. சில வேளைகளில் மற்ற வைட்டமின் குறைபாட்டிலேயே இதை பார்க்கலாம், பட் பிரைமரியாக ரொம்ப முக்கியமாக வைட்டமின் ஏ குறைபாட்டால் தான் இது காணப்படுது. இது இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்கள் தோல் வந்து ரொம்ப ட்ரை ஆகி செதில் செதிலாக ஒரு நிலைமையில் காணப்படுது. தோல் ட்ரைனஸுக்குமே விட்டமின் ஏ குறைபாடு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணமாக காணப்படுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்க வேணும். இது இல்லாமல் இந்த குழந்தைகள் வளர்ச்சிக்கும் சரி, குழந்தைகளோட மூளை வளர்ச்சிக்கும் சரி, உங்களோட தூக்கத்துக்கும் சரி, உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் சரி இந்த வைட்டமின் ஏ ரொம்பவே தேவைப்படுகிறது. ஸோ இது இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விட்டமினாக காணப்படுது. ஸோ இந்த வைட்டமின் ஏ குறைபாடுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, பக்கத்தில் இருக்க பீடியாட்ரிஷியன் குழந்தைநல டாக்டர்கிட்ட உங்கள் குழந்தைகளை எடுத்து செல்லுங்க. உங்களுக்கு அந்த பெரியவர்களான உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், நீங்களும் ஒரு டாக்டரை போய் சந்திங்க. அவங்க உங்களுக்கு தேவையான விட்டமின் ஏ ட்ரீட்மெண்ட்டை கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்து காய்கறி சாப்பிட்டு உங்களோட உணவுப் பொருட்கள் வழியாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த லிஸ்ட் ஆஃப் உணவுகள் வந்து உங்களுக்கு விட்டமின் ஏ வந்து உடலில் இன்க்ரீஸ் பண்ணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடு மற்றும் ஆட்டோட ஈரல் வந்து விட்டமின் ஏல ரொம்ப அதிகமாக காணப்படுது. அதே மாதிரி மீன் வகைகள், மீன் எண்ணெய், இதுலேயுமே விட்டமின் ஏ அதிகமாக காணப்படுது. இதை விட்டீங்கன்னு சொன்னால், பால் சம்மந்தப்பட்ட பொருட்களான இந்த சீஸ், பட்டர், இதுலேயும் விட்டமின் ஏ அதிகமாக காணப்படுது. நீங்கள் பாலையுமே குடிக்கலாம், அதுலேயும் ஓரளவுக்கு விட்டமின் ஏ காணப்படுது. இது இல்லாமல் நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து கீரை வகைகளில் அதிகமாக இந்த விட்டமின் ஏ சத்து காணப்படுது. அது இல்லாமல் கேரட் மற்றும் தக்காளி மற்றும் நிறைய வகையான பழங்கள்லையுமே வந்து இந்த விட்டமின் ஏ சத்து அதிகமாக காணப்படுது. ஸோ உங்களுக்கு, நீங்கள் வெஜிடேரியன்னு சொன்னால் கீரை வகைகளை நிறைய எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும்.
முக்கியமாக கீரை வகைகள் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். கீரை வகைகளில் தான் உங்களுக்கு தேவையான பாதி வைட்டமின் சத்துக்களும் உள்ளது. உங்களுக்கு வந்து கண் பார்வையெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நல்ல பச்சை பசேன்னு இருக்கிற கீரைகள் எடுக்க வேண்டியது நல்லது. முருங்கைக்கீரையுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் வைட்டமின். இது இரும்பு சத்தும் காணப்படுது. ஸோ அதையும் மற்ற கீரைகளோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் வைட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ் வந்து சிரப் ஃபார்ம்லேயும் டேப்லெட் ஃபார்ம்ஸ்லேயும் அவைலபிளாக உள்ளது. இதை வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது, நீங்கள் வாங்கவும் கூடாது. உங்களுக்கு எந்தளவு வைட்டமின் ஏ குறைபாடு உள்ளது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும். உங்களுக்கு வைட்டமின் ஏ குறைபாடே இல்லை, நீங்கள் தப்பான வந்து சிம்டம்ஸ் வந்து வைட்டமின் ஏ குறைபாடு நினச்சி நீங்கள் இந்த டேப்லெட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா ஹைப்பர் விட்டமினோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷனில் போய் நீங்கள் முடிஞ்சிருவீங்க. அதாவது விட்டமின் ஏ உங்கள் உடம்புல வந்து அதிகமாகி ரொம்ப எக்ஸஸ் ஆகி காணப்படும். அப்படி ஆகி காணப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதுவும் உங்களுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸை காஸ் பண்ணும். இந்த ஹைப்பர் விட்டமினோசிஸ் அதாவது விட்டமின் ஏ உங்களுக்கு அதிகமாக உடலில் காணப்படுது அப்படின்னு சொன்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் திடீர்னு வந்து ஃபார்மசியில் போயிட்டு என்ன டோசேஜ் எடுக்கிறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு தேவையோட ரொம்ப அதிகமான டோசேஜ் ஆஃப் விட்டமின் ஏ எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அக்யூட் அதாவது சடனாக ஓவராக உடலில் வைட்டமின் ஏ அதிகமாகிவிடும். அப்படி உடனே உடலில் வைட்டமின் ஏ அதிகமாகுது, ரொம்ப அதிக அளவில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாயில் நாக்கில் மற்றும் வாய் சைடில் உள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு புண் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உதடுகள்லையும் உதடு ஓரங்கள்லையுமே வந்து புண் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் பாதம் மற்றும் கைகளில் தோல் உரியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது இல்லாமல் உடல் பூரா வந்து உங்களுக்கு உடல் முழுவதும் ஒரு அரிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது வந்து உங்களுக்கு உடனடியாக ஒரு சடன் டோஸாக நீங்கள் நிறைய எடுத்தீங்க விட்டமினேன்னு சொன்னால் வரக்கூடிய சிம்டம்ஸ். இது கூட வந்து தலை சுற்றல், தலைவலி, வாந்தி குமட்டல் தன்மையும் காணப்படுது. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் இப்படி விட்டமின் ஏ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து உடலில் விட்டமின் ஏ அதிகமாயிருச்சுன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு ஈரல் பாதிப்புகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படும். உங்கள் எலும்புகள் வந்து ரொம்ப வீக்காகி உடையக்கூடிய நிலைமையில் காணப்படலாம். முட்டி வலி, கை கால் வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இதையும் மீறி உங்களுக்கு தோள்களில் வந்து தோல் உரியக்கூடிய ஒரு தன்மை காணப்படுது. இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணி நீங்கள் இன்னும் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷனில் போய் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் வந்து விட்டமின் ஏ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கவே கூடாது. நீங்கள் வந்து விட்டமின் ஏ சப்ளிமெண்ட் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாலோ இல்லாட்டி குழந்தைக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலோ உங்கள் மருத்துவரிடம் தெரிவிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் வைட்டமின் ஏ சம்மந்தப்பட்ட சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் குழந்தை வளர்ச்சியில் வந்து பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே உள்ளது. இதை வந்து ஒரு டெரட்டோஜன் அதாவது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு சப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மருத்துவரிடம் தெரிவித்து விடுங்க, அவங்க வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களை டைரெக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது விட்டமின் பற்றி தெரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு விட்டமின் குறைபாட்டினால என்னென்ன பிரச்சனை வரணும் அப்படின்னு தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னு சொன்னால் கீழே அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மருந்தை பற்றியும் நோயை பற்றியும் தெரிந்து கொள்ள நினச்சிங்களோ அதை பற்றியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி.